இப்போ எந்த தகடா இருந்தாலும் நம்மளுக்கு நாம தான் எழுதணும். இப்போ வர்றவங்க எல்லாருமே இவங்க கண்ணுக்கே படாத மாதிரி, இந்த சிஷ்யருக்கோ இல்லை அந்த சிஷ்யருக்கோ பூஜை பண்ணுறாரு அந்த சிஷ்யருக்கோ யார் கண்ணுக்கும் படாத மாதிரி நம்ம உட்காந்து பேசிட்டு போயிட முடியும். மேலே எனக்கு ஏசி ரூமே இருக்குது, மூணாவது மாடியில் ஏசி ரூமே இருக்கு, யாருக்கும் கண்ணுக்கே படாத மாதிரி பண்ணிட முடியும். ஆனால் நான் வந்து பேசும்போதே ஒருத்தரையும் கூப்பிட்டு கே சொல்கிறேன், பரப்பா இது வசிய கேஸ் பார்த்துக்கோ, இவங்களுக்கு வசிய கேஸ் இருக்கு வாங்கிக்கோ. ஏன் அதை நானே எழுதி வச்சிட முடியுமே, ரெண்டு நிமிஷம் வேலை தானே எனக்கு, நானே வர்றவங்க உங்ககிட்ட கொடுத்து அப்பா கவரில் உங்கள் பேர் எழுதி வச்சிருப்பா எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிடுப்பா, நீங்கள் யாருன்னே உங்களுக்கு தெரியாமல் பண்ண முடியுமே, நீங்கள் கொடுக்குற பணம் என்னென்ன இவங்களுக்கு தெரியாமல் பண்ண முடியுமே. ஆனால் இங்கே யார் யார் எவ்வளோ பணம் கொடுத்து பண்ணிட்டு போகிறாங்கன்னு அவங்களுக்கு ஏன் தெரிய வைக்கிறேன், ஏன் தெரிய வைக்கிறேன், அவங்களுக்கும் அந்த உணர்வு வரணும். இப்போ ஒரு 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, அன்னதானத்துக்கு 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கப்பா, அவங்க கொஞ்சம் நல்லா பண்ணலாம்ப்பா. அவங்க நம்ம கேட்டது 12000 ரூபாய்ப்பா ஒரு ரசியத்துக்கு, அந்த 12000 ரூபாவை தாண்டி அன்னதானத்துக்கு வச்சுக்கோன்னு ஒரு 5000 ரூபாய் கொடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம்ப்பா. அந்த உணர்வு எனக்கு மட்டும் வரக்கூடாது, அவங்களுக்கும் வரணும். இப்போ என்ன விஷயம் புரியுதா? ஒன்று. ரெண்டாவது விஷயம், ரொம்ப பேர் அழிஞ்சிட்டாங்க. இதான் இங்கே உக்காந்துருக்காருல்ல, இவரும் ஒரு டீமும் காளி உபாசனை எடுக்கிறாங்க. மேலே நீங்கள் தங்கியிருக்கீங்களா ரீமு, நீங்கள் ரெண்டு பேர் தங்கியிருக்கீங்களா ரூமு, அந்த ரெண்டு ரூமில் தான் இவங்க தங்கியிருக்காங்க. ஒரு 5-6 பேர் சேர்ந்து ரெண்டு ரூமில் தங்கியிருக்காங்க. காளி உபாசனை எடுக்கும்போது பெண்கள் முகத்தை பார்க்கக்கூடாது, பெண்கள் பேசுகிறதை கேட்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அது அடுத்த பாடத்தில் வரும்போது நான் சொல்லித்தரேன். அங்கே தங்கியிருக்கும்போது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அதில் ஒருத்தர் வந்து சர்வேஸ்வர மந்திரம் வசியம் பண்ணுறாரு. சர்வேஸ்வர மந்திரம் வசியம் பண்ணுறவர் எல்லாம் பார்க்கலாம், எல்லார்ட்டையும் பேசலாம், வரலாம், போகலாம், சுத்தமாக இருக்கணும், அவ்வளோதான். அவர் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்காரு, அதில் நாம் என்ன சொன்னோமோ அதை அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. ஒரு யூடியூப்பில் வீடியோவில் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, என்ன சொல்கிறார் அவர் பாரு கரெக்டாக பாருன்னொடனே நம்ம சொல்கிறதெல்லாம் சொன்னோன்னே உடனே அவருக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணிட்டு யார் நீங்கள் என்ன நீங்கள்லாம் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு உங்கள் குருநாதர் எங்கன்னு கேட்குறாங்க. நீ கற்றுட்டு வந்தீங்களா, அந்த குருநாதர் எங்கே இருக்காருன்னு கேட்குறாங்க. அவன் என்ன சொல்கிறான், குருநாதர் சத்துட்டாவே, குருநாதர் சத்துட்டார், உயிரோடு இல்லை, இந்த அவருக்கு தான் சொன்னார், கேட்டு பாருங்க. எப்படியெல்லாம் ஜனங்க இருக்கான்னு பாருங்க. அந்த பெருமை நம்மள சாரும்ன்றது அவருக்கு ஒரு விஷயம். அதாவது அப்படி சொன்ன அப்படின்னா அதான் மடாதிபதி டீச்சர் வாங்கணும்னு ஒரு தான் ஓப்பனா சொல்லிட்டாரு. இவர் பேரை சொல்லிட்டோம்னா அவர் எப்படி வந்து கிளாஸ் நடத்துறத வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, புரியுதா இல்லைங்களா? இப்ப இவர் வந்துட்டு இப்ப நீங்க சொல்றது கரெக்டு தான், இவர் ஐயா பேரை சொல்லிட்டா இவர் மடாதிபதி டீச்சர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி 10 குருநாதர் அவரை தேர்ந்தெடுத்து போய் அவர் வந்துட்டு மடாதிபதி டீச்சர் வாங்கியிருக்க போறாரா? வாங்கியிருக்க வாய்ப்பு கிடையாது. அப்படியே வாங்கியிருந்தாலும் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இந்தது வேணும், அதனால வந்து குருநாதர் இல்லைன்னு சொல்லிட்டு அப்ப வந்துட்டு பண்ணலாம்ல அப்படிங்கிற இந்த இதில் பண்ணிட்டாங்க. கரெக்டாக வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் தான் காளிபாசனை பண்ணிட்டு இருக்கணும், அவரு தான் வந்துட்டு இது பண்ண, சுனில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணவர் இது மாதிரி வந்துட்டு நேம் வந்துட்டு சொல்லமாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண, அப்படி சரி அந்த இது பாருயா அதே மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்துட்டு ஒரு விளையாட்டுத்தனமாக தான் நாங்கள் இது பண்ணிட்டு இருந்தோம். சரி இதெல்லாம் சொல்கிறாங்க, சரி அவங்க அவங்க கான்செப்ட் அது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இப்போ அதாவது டீச்சே கொடுக்குறேன் பாடம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் புக்கு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ற எய்ம் தான் எங்களுக்கு. சரி நம்ம புக்கவே அப்படியே வந்துட்டு காப்பி பண்ணி அப்படியே பிரிண்ட் அவுட் போட்டு கொடுப்போம் அப்படி என்னமோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஐடியாவில் நாங்கள் கேட்டோம். ஃபோன் பண்ணி வந்துட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் எய்ம் பண்ணது எவ்வளோ ஃபீஸாக இருக்கும், எப்படி டீச்சே கொடுப்பாங்க, டீச்சைக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிற இங்கே இருக்க மெத்தடு அதுக்கு அங்கே இருக்க மெத்தடுக்கு எப்படி டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணால் அதுக்கு தான் ஃபோன் பண்ணதே. ஃபோன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கேட்டோம், கேட்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீச்சைக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டோம். 10000 ரூபாய் 5000 ரூபாய் சொன்னார். வேணும்னா இன்னும் கம்மி பண்ணிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இன்னும் 2-3 பேர் வந்தால் வந்துட்டு இன்னும் உங்களோட வந்துட்டு 2-3 பேர் வந்தால் வந்துட்டு இன்னும் கம்மி பண்ணிக்கலாம், முடிஞ்சால் வந்துட்டு 2-3 பேரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அவங்களோட அல்டிமேட் கோலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா காசு தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சரிங்க ஏன் வந்துட்டு நீங்கள் டீச்சைக்கு வந்துட்டு என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம இதில் சொல்லிட்டு வர்ற நம்ம சொல்றத வந்துட்டு அப்படியே வந்துட்டு சொல்றாரு. இவ ஐயா நாத்தையும் பழம் உங்களால முடிஞ்சதை வாங்கிட்டு வந்துறாரு. அவரு என்ன காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துறாரு, பச்சை காய்கறிகள், பழங்கள், அப்புறம் ஸ்வீட்டு
ஸ்வீட்லாம் வந்து வாங்கிட்டு வரது நாங்களாம் சொல்லவே மாட்டோம். ஏன்னா ஸ்வீட்டில் வந்துட்டு முட்டை மேக்ஸிமம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க, கேக்கு பன்னு இது இதுலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முட்டை மிக்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற காமெடி. பியூர் வெஜ்ஜாக தான் நம்ம வந்துட்டு இது பண்ணுவோம். வெஜ்ஜுன்னு சொன்னால் அவர் காய்கறியும் சேர்த்து வாங்கிட்டு வர சொல்கிறாரு. சரிங்க வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க அப்படின்றோம். ட்ரெஸ் இதெல்லாம் ட்ரெஸ் நீங்கள் பார்த்து வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு காய் வேஷ்டி காய் சட்டை, அது என்னமோ இந்த படத்தில் வர காமெடி மாதிரி வந்து கருப்புனுக்கு ரெண்டு வேட்டி சட்டை வந்துட்டு கருப்பி பிள்ளைக்கு ஒரு வந்துட்டு டவுசர் சட்டைங்கிற மாதிரி வந்துட்டு சொன்னார். சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதாவது வந்துட்டு அவர் சாமிக்கும் வந்துட்டு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அவருக்கும் ட்ரெஸ் வந்துட்டு இது பண்ண சொன்னார். அந்த மாதிரி வந்துட்டு இது பண்ணார். சரின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். சரிங்கய்யா நீங்கள் எங்கே வந்துட்டு நீங்கள் இது பண்ணீங்க, உங்களோட குருநாதர் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. எத்தனை குருநாதர் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு நான் தான் கேட்டேன். அவர் பேசியிருந்தார், அதுக்கப்புறம் நான் குறுக்க கேட்டேன். ஒரு குருநாதர் மட்டும்தாங்க வந்துட்டு எனக்கு அப்படின்னு. அந்த குருநாதர் எங்கே இருக்கா, அவர் கர்நாடகா பக்கத்தில் இருக்காருங்க அப்படின்னு சொல்லி. சரி ரைட்டு, கர்நாடகா பக்கத்தில் இருக்காரு, அவர் பேர் தெரியுங்களா இருக்காருங்களா அப்படின்னு. குருநாதர்லாம் இல்லைங்க, அவர் இறந்து வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னாரு. அவருக்கு வயசே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 25-30 இருக்கும். அவர் இழந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கவோ நாங்கள் வருஷத்தெல்லாம் கேட்கல. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் காளிபாசனையில் இருக்கோம், ஐயா கீழே தான் இருக்காரு. அன்னைக்கு கிளாஸ் வேறு, 10வதுக்கு அந்த ஏஎஸ்எஸ் இந்த இது வேறு வந்துட்டு அந்த வேலையாக வந்துட்டு பிஸியாக இருந்தார். சரின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். கிட்டத்தட்ட வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக எங்களுக்கு அதான் வாக்குவாதம், ஐயாட்ட சொல்லாமா வேணாமா அப்படின்ட்டு. மேலே சோழி அகத்தீரையா ஃபோட்டோ எல்லாமே மேலே வச்சு பூஜை பண்ணிட்டு எல்லாமே இருக்கும். தோழியெல்லாம் போட்டு பார்க்குற, ஐயாட்ட சொல்லாமா வேணாமா, இல்லை சொன்னால் இதனால் சவிச்சிருவாரா, இது மாதிரி சிந்திட்டு வரா, சத்தம் போட மாட்டாருன்னு தெரியும். ஏன்னா இப்போ இவ்வளோ சோசியல் அங்கே இருக்கும் அப்படின்னம்னா எந்த குருநாதர்ட்டையும் நாங்கள் இப்படி உட்காந்து பேசினதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. பெத்த புள்ள மாதிரி ஹேண்டில் பண்ணுவார், பெத்த புள்ள கூட வந்து பேச மாட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்துட்டு இவர்கிட்ட வந்து ஜாலியாக விளையாட்டுத்தனமாக ஜாலியாக இருப்போம். இங்கே இருக்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்து வந்துட்டு என்ன வேணுமோ நாங்கள் பண்ணுவோம், அந்த ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. ஸோ அதனால் சொல்லலாமா வேணாமா அப்படி சொல்ல மாட்டாருன்னு நான் சொல்கிறேன். அவர் வந்துக்கிட்டு ஐயோ வேணாமையா, நம்ம ஃபோன் பண்ணதுக்கு நம்மளே திட்டிக்கிட்டாருனா அப்படிங்கிறாரு. இல்லை பரவாயில்ல, இருந்தாலும் வந்து உண்மையை சொல்லியிருக்கலாம்ல, ஐயா குருநாதர் இல்லைன்னு சொல்லவும் தான் நமக்கு கோவம். அவன் காசு வாங்கிட்டு போகிறான், பண்ணிட்டு போகிறான், அந்த சாவத்தை கொண்டு வாங்கிட்டு போகிறான், எல்லாமே பண்ண போகிறான். சொல்ல குருநாதர் சொல்ல வேண்டிய கடமையே சொல்லிட்டாரு. அவர் வார்த்தையை அவன் மதிக்கலை, நம்ம மதிக்கிறான். அதனால வந்துட்டு நம்ம கேட்டனால நம்ம பார்வைக்கு வந்துச்சு, யதார்த்தமாக கேட்டான். அவன் என்ன சொல்லியிருக்கணும், குருநாதர் வந்துட்டு இல்லைங்க வெளியே சொல்கிறது இல்லைன்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம். அதை விட்டு எதுக்கே இறந்தாருன்னு ஒன்று சொன்னான், அதுதான் எனக்கு தாங்கலை அப்படின்னு சொல்லி நான் சொல்லலாங்கிறேன். அவர் இல்லை நீ ஏன் ஃபோன் பண்ணேன்னு அவர் சத்தம் போட போகிறாரு, வேண்டாம் அப்படிங்க, நீ சோழி போட்டுப்பாரு அப்படிங்க. சரின்னு சொல்லி அவர் சோழி போட நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்க. சரி அகத்தியத்தை போய் வந்துட்டு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்து இங்கே சோழி போட்டு பார்க்குறோம். இங்கே போட்டு பார்த்தப்போ வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. திரும்ப வந்துட்டு அங்கே காலி உபாசனை பண்ணுறதுக்கு நைட் 12 மணிக்கு தானே இது பண்ணணும். அங்கே போய் உட்காந்துட்டு அங்கேயும் வந்துட்டு கேட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு இதை பற்றி தான் 4 பேரும் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். அது இதுக்கு அங்கே காளிபாசனை பண்ணும்போது 2 பேர் வேற சண்டை கட்டிக்கிட்டாங்க. அந்த சண்டை கட்டின சண்டையெல்லாம் மறந்துட்டு எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். இவர் சுனில்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு இது சர்வேஸ்வர உபாசனை பண்ணிட்டு இருந்தார், இன்னொருத்தர் காளிபாசனை பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு இவருக்கும் வாக்குவாதம் வந்துருச்சு. அது மேக்சிமம் வந்துட்டு காளிபாசனை எடுத்தோம்னாவே கோபம் ஆக்ரோஷம் வரும், அப்போ ரெண்டு பேர்த்துக்குமே கோவம் வந்துருச்சு. நாங்கள் தான் சாந்தப்படுத்திட்டு இருக்கோம். அதை சாந்தப்படுத்துறதுக்கு பீங்கம் பவுல்லாம் எடுத்துக்கொண்டு போய் வந்துட்டு ரீங்காரம்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் போடவும் தான் வந்துட்டு தூங்குனாங்க, இல்லைன்னா தூங்காமல் வந்துட்டு சதா வந்துட்டு ரெண்டு பேர்த்துக்குமே மோதிக்கும். சாப்பாடு சாப்பிட்றதுக்குள்ளேயே வந்துட்டு வந்துட்டு சண்டை வந்துடும் வச்சு, எப்படி சண்டை வருதுன்னே தெரியும் ஆனால் சண்டை வந்துடும். அப்படி வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது திரும்ப காலையில் வந்துட்டு நைட்டு உபாசனம் மட்டும் இங்கே இது பண்ணிட்டு மேலே போய் படுத்தோம். படுத்துட்டு காலையில் எனக்கு தாங்கலை, சுனில் தூங்கிட்டு இருந்தா அப்படி கரெக்டாக ஐயா ஃபோன் பண்ணார். ஏ என்னடா ஒன்று ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னாரு. ஐயா இது மாதிரி ஒன்று ரெண்டும் தூங்கி தாங்க இருக்காங்க. அன்றைக்கு தான் சண்டை, அதுக்கு முதல் நாள் 3 நாளாக தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு தான் கிடக்குறாங்க டெய்லியும். இது மாதிரி என்னடா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஒன்று மணியோ தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஐயா ஒன்று சொல்லணுங்கயா அப்படின்னே. என்னடா அப்படின்னாரு, எதுவும் ஒன்று திரும்ப சத்தம் போட்டுக்கிட்டாங்களா, அதெல்லாம் இல்லைங்கய்யா, இது இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம பண்ணுற மாதிரியே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு சொன்னேன். சரி உர்றாவெல்லாம் பேசிக்கலாம், எல்லாம் நிறைய பக்கம் எல்லாம் பண்ணிட்டு தானே இருக்காங்க, அதனால என்னடா உர்றா அப்படின்னா. இல்லைங்கய்யா அது வேற மாதிரி ஒண்ணுங்கய்யா, என்ன மாதிரி எதா இருந்தாலும் பரவாயில்ல, வீடு எதா பேசினாலும் பேசிட்டு போறாங்க, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். இல்லைங்கய்யா ஒரு சொல்லலாம் என்ன வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துட்டு என்னன்னு சொல்றா அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு ஐயா இது மாதிரி வந்துட்டு ஒரு கால் பண்ணுவோம், நம்ம பண்ண மாதிரியே வந்துட்டு யாகம் வந்துட்டு பிளஸ் வந்துட்டு அகத்தியர் மந்திரம் நம்ம வந்துட்டு காளி மந்திரம் எல்லாமே வந்துட்டு அதே மாதிரியே பண்றாங்க, நாங்களும் ஃபோன் பண்ணி கிளாஸ்லாம் எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அப்படியே. வயசு ரொம்ப வந்துட்டு கம்மியாக இருந்துச்சு, அதிகமாக இருந்துச்சுன்னா கூட வந்துட்டு நான் நினச்சிருப்போம் அது மாதிரி வந்துட்டு எதுனாச்சும் வெளியே டீச்சர் கூட நம்ம மராதிபதி டீச்சர் ஐயா சொன்ன மாதிரி வாங்கியிருக்கலாம், அந்த டீட்டெயிலெலாம் கேட்கலாம் பிடிக்கலாம் என்ன ஏதுன்னு வந்து ரீசன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு தாங்க ஃபோன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். சொன்னதுக்கப்புறம்
சரிடா அப்போ அதனால என்ன அப்படின்னாரு. அதனால ஒன்றும் இல்லைங்கய்யா, வயசு சின்ன வயசு தான் சரின்னு சொல்லி நாங்கள் கால் பண்ணோம் இந்த மாதிரி சொன்னா அப்படி. பட் ஆனால் அவர் சொன்னது வந்துட்டு குருநாதர் வந்துட்டு யாருன்னு கேட்டோம், நம்ம ஏரியா செடிங்கிட்டு தான் சொன்னார், நம்ம முறைகள் எல்லாமே வந்துட்டு சொல்கிறாரு, நம்ம மந்திரம் தான் படிக்கிறாரு, குருநாதர் எங்கே அப்படிங்கும்போது வந்துட்டு இறந்து விட்றா அதை பார்த்துக்கலாம்டா விட்றா நீ அதை விடு இறந்துட்டாருன்னு சொல்லியும் இவரை இவர்கிட்டயே நான் சொல்கிறேன் அதை விடுப்பா, அதனால என்ன அதனால ஒன்றும் இல்லை ஐயா அப்படின்னு கிடையாதுங்கய்யா, எனக்குதான் சொல்லுவோம் எங்களுக்கு நாங்களே சொன்னிலுக்கு ஒன்று ஒன்றும் முடியலையா, இது ரொம்ப ஒன்று கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லி, ஏய் விடுறானா விடுறா திரும்ப திரும்ப அதே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, என்னடா அப்போ வேற என்னடா ஆகுது அப்படின்றாரு, வேற எல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா அப்படின்றேன். திரும்ப சரி விடுறா விட்டு போய் வந்துட்டேன் சாப்பாடு வந்துச்சா இல்லையா, இல்லைங்கய்யா சாப்பாடு வந்துருச்சுங்கய்யா ஒன்றும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேங்கய்யா அப்படின்றேன். சரி வேற என்ன இல்லைங்கய்யா அது அப்படிங்க, டேப் என்னடா பிரச்சனை போட போய் வாட்ஸ்அப் எடுத்து போடுறா அப்படிங்கிறார். அப்பே அன்னைக்கு சொன்னா கண்டிப்பா வந்து சிசியர்கள் சொல்லி கொடுத்து பண்றாங்க, நிறைய பேர் சொல்றாங்க, அவரு ஐயாவும் சொல்றாரு, என்னைய பொறுத்தவரை ஓப்பன் டாக்கா பேசுவேன், எனக்கு தெரிஞ்சது தப்புனா தப்பு ரைட்டுனா ரைட்டு, எனக்கு தெரிஞ்சது அன்னைக்கு ஆக்சுவலி இதுதான் நடந்தது. அதுலயே வந்து நம்ம ஆயிட்டேன், நானும் வந்து சின்ன வயசுல இருந்து சாமி எல்லாம் கும்பிட மாட்டேன், வாட்ஸ்அப் எடுத்து பார்த்தோன்னையும் அவங்க அவரு அவரு வந்து போட்டிருக்க அப்படி யாரு அந்த அந்த பார்ட்டி வந்து போட்டிருக்க. அவர் எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்காரு, என்ன வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்காருன்னா என் மனைவி வந்து ஓடி போச்சு யாரு கூடயோ அதானே, என் மனைவி வந்து ஓடி போச்சு வீட்டுல இல்ல வேற யாரு கூடயோ ஓடிடுச்சுன்னு வாய்ஸ் கார்டு அனுப்பிச்சிருக்காரு. நான் எந்த விஷயத்தையும் யாரு கூடயும் பகிர்ந்துக்க மாட்டேன், பகிர்ந்துக்க மாட்டேன்னா இவருடைய விஷயத்த இவர்கிட்ட சொல்ல மாட்டேன், அவருடைய கஷ்டம் எங்கிட்ட சொல்றாரு, என்ன எம்எல் நம்பிக்கை வச்சு சொல்றாரு, நான் ஏன் அவர்கிட்ட சொல்லி அவருக்கு வைஃப் ஓடி போச்சா நான் சொல்லுவானே அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனா இவன் இவ்வளோ பாதிச்சிருக்கானுங்கல்ல, மேலே உக்காந்து நாலஞ்சு பேர் உக்காந்து ஒரு ஆறு ஏழு பேர் இருந்தாங்க நினைக்கிறேன், ஆறு ஏழு பேர் பாதிச்சிருக்காங்கல்ல இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சான்னு, சரி தெரிஞ்சுக்கிட்டுமே வாய்ஸ் கார்டு அமுச்சு விட்டான், அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிட்டேன், வாட்ஸ்அப் எடுத்து பார் பண்ணவொடனே பார்த்தோடனே மணி வந்து ஓடி போயிடுச்சு, எப்படியாவது செஞ்சு கொண்டு வந்துருங்க கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி வாய்ஸ் கார்டு போட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், ஒரு சின்ன விஷயம்தான் இது, என்னது மாந்திரிகன்றது ஒரு சின்ன விஷயம்தான், இதை நீ வித்து தான் பொழைக்கணும் சாப்பிடணுன்றது கிடையாது, இதை செஞ்சுதான் பொழைக்கணும் சாப்பிடணுன்றது கிடையாது. உங்ககிட்ட எவ்வளோ பேர் வராங்க, எவ்வளோ பேர் நீங்கள் பார்க்குறீங்க செய்கிறீங்க அவங்ககிட்டே கேட்கலாம், அவங்க நல்லா நடந்துச்சு இல்லையா ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் சேர்த்தி கொடியா, வேற யாராவது பண்ணியிருப்பாங்களா உங்களுக்கு, நான் பண்ணி கொடுத்தாலும் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் சேர்த்தி கொடு என்ன அதில் பிரச்சனை அப்படின்னு கேட்கலாம், கேட்டு வாங்கி சாப்பிடலாம். ஆனால் சித்தர்கள் சொன்ன வாக்கு அது, இப்போ இந்த புத்தகத்தில் இருக்கிறது எல்லாமே என்ன, எல்லாமே சித்தர்கள் சொன்னது தான், எதுவுமே ஒரு வார்த்தை கூட நாம் சேர்த்த முடியாதுன்றது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்போ சித்தர்கள் சொன்னது எல்லாத்தையும் எடுத்துக்கிற நாம்போ, அவங்க சொல்ல மாந்திரிகம் எல்லாமே நடக்குதுன்றது நாம்போ, அவங்க சொன்ன மந்திரங்கள் எல்லாமே நடக்குதுன்றது நாம்போ, அவங்க சொன்ன மந்திரங்களை தப்பாக பிடிச்சா அதுக்கு மந்திர சாப நிவர்த்தி, நம்மளுக்கு எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு அஷ்டதிக்கு பந்தனம், நம்மளுக்கு திசை கட்டு பந்தனம், விபூதி மந்திரம், எது எடுத்தாலும் அவங்க சொன்ன மாதிரியே பண்ணுற நாம்போ, அவங்க சொன்ன தீட்சையை மட்டும் நம்ம ஏன் மதிக்கிறது இல்லை, இந்த தீட்சை வாங்கினவங்க சொல்லி கொடுக்க கூடாது, சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்க படிச்ச மந்திரம் அவங்களுக்கு போயிடும், நீங்க எவ்வளவு உருவி இப்போ வரைக்கும் ஏத்திருக்கீங்களோ அந்த உருவம் வந்து அவங்களுக்கு போயிடும், அப்புறம் அவங்களுக்கும் பிரயோஜனப்படாது உங்களுக்கும் பிரயோஜனப்படாது, திருப்பி அந்த மந்திரம் வந்து உங்களுக்கு உங்க வாழ்க்கையில பழிக்கவே பழிக்காது, இது சித்தர்கள் சொன்னது தானே, எல்லாம் இதெல்லாம் ஏத்துக்கிற நீங்க அதையும் ஏத்துக்க மாட்டேன்றீங்க, அதுலயும் அந்த பாவமும் நீங்க சம்பாதிக்கப்பீங்கன்னு சொல்லுது, அது அன்னைக்கே சம்பாரிச்சிட்டானா, அன்னைக்கே பின்னாடி ஓடி போச்சா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருங்க, பொண்டாட்டி ஓடுறதெல்லாம் சின்ன விஷயம் கிடையாது, அது யா வேற ஒருத்தர் கூட போச்சோ போலியோ அது வரைக்கும் நம்ம போக வேணாம், அவர் பேரு நம்ம சொல்லல விட்டுருங்க அதெல்லாம் வேற விஷயம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு தடவை ஒரு மனைவி ஒரு வீட்டு வாசப்படி தாண்டி போய் இன்னொருத்தன் கூட போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா லைஃப்ல சார் வரைக்கும் நிம்மதி இருக்குன்னு நினைக்கிறீங்களா, ஒரு ஆன்மகனுக்கு கிடையாது, கிடையவே கிடையாது, அந்த ஒரு நாள் அவனை உருது உணர்த்திட்டே தான் இருக்கும், அந்த ஒரு நாள் அவ போனாலே அவன் கூட அந்த உணவு எப்ப வரைக்கும் இருக்கும், சாவுறவர் இந்த சாபம் நம்மளுக்கு எதுக்குங்க, அதான் என்னோட கேள்வி. இல்ல சொல்றது புரிஞ்சுக்கோங்க, எப்படி இருக்கும் காலத்துக்கும் அழியாத சுவடு அது இல்லையா, அது ஒண்ணு ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இப்ப அடுத்தது வரேன், இன்னொருத்தர் இங்க இருந்தாரு, அவரையும் நான் பேர் சொல்ல விரும்பல, நான் இவரை எப்படி சோசியல் நடத்துறோம் அதே மாதிரிதான் அவரையும் சோசியல் நடத்த, எல்லாரையும் திட்டுவாங்க, நான் திட்டாம இது கிடையவே கிடையாது, நீங்களே பாக்குறீங்க, என்னால திட்டுறதும் திட்டுவேன் சிரிச்சும் பேசுவேன் சமமாகவும் உட்கார வச்சுக்குவேன் கிண்டலும் பண்ணுவேன் எல்லாமே பண்ணுவேன், நான் யதார்த்தமானவன் யதார்த்தமாக தான் இருப்பேன். அவர் என்ன பண்ணுறாரு, சிவரஞ்சனின்னு ஒரு பொண்ணு பெங்களூரில் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு,
அந்த பொண்ணுக்கு நான் படித்து படித்து சொன்னேன், அந்த பையன் வேணாம், அந்த பையன் கூட பழகாத, செய்யாத, போகாத, வராத, உனக்கு செட் ஆகாதுன்னு நான் சொன்னேன். அதையும் மீறி அந்த பையனையே கூப்பிட்டு நேரில் வந்து உக்காந்து இப்போ சொல்லுங்கன்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? விட்டுறேன்னா சரி என்னமா பண்ணணும், தாயத்து ஒன்று பண்ணி கொடுங்கன்னு தாயத்து பண்ணி கொடுத்தாச்சு. புரியுதா? தாயத்து எப்படி பண்ணி கொடுக்குது? ஃபோட்டோ பேரெல்லாம் ஒட்டுது, தகடு எழுதுது, எழுதி முடித்து போட்டு கொடுக்குது. அந்த வேலையை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன், இதை பண்ணி கொடுப்பான்னு கொடுக்குறேன். யாரோ இங்கேருந்து சிஷ்யருக்கு ஒருத்தருக்கு கொடுக்குறேன். அந்த சிஷ்யர் என்ன பண்ணுறாரு, அந்த தாயத்தை மேலே தாயத்து இருக்குது, உள்ள தகடு இல்லை, வெறும் தாயத்து, தாயத்துக்குள்ளே தகடு போடாமல் எதுவும் போடாமல் வெறும் தாயத்து. அது ஏமாத்துற வேலை தான், அதில் எதாவது மாற்றம் இருக்கா? வெறும் தாய் ஒரு இரும்பை தான் கொடுத்துருக்காரு, ஒரு இரும்போ ஒரு பித்தளையோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டாரு. அந்த பொண்ணு வாங்கிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சிச்சு, அந்த பையன் விட்டுட்டு போயிட்டான். இந்த பொண்ணு போய் அவங்க வீட்டில் தர்ணா பண்ணிச்சு, தந்தி டிவிலலாம் வந்துச்சு. அந்த பொண்ணு தர்ணா பண்ணது எல்லாமே அந்த தந்தி அவ்வளோ பெரிய விஷயம் ஆயிடுச்சு. தந்தி டிவிலலாம் வந்து பெரிய இஷ்யூலாம் ஆச்சு. அதெல்லாம் ஆனதுக்கு அப்புறமா எல்லாரும் ஏமாத்துறாங்க, பரவாயில்லைங்க ஐயா, நீங்களும் என்னை ஏமாத்திட்டீங்கன்னு வீடியோ அமிச்சு அந்த பொண்ணு. என்னம்மா ஏமாத்தினான்னு கேட்டேன். தாயத்தை எடுத்து காட்டுது. நான் தாயத்தை கழட்டி பார்த்தேன், உள்ள உள்ள பாருங்க, எதுவுமே இல்லை, காலியா இருக்கு. எனக்கு எப்படி இருக்கும், எனக்கு எப்படி இருக்கும்? புரியுதா? ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த விஷயம் நடந்த அப்புறமா அவரை இங்கே வச்சுக்கல, நான் அமுச்சு விட்டுட்டேன். இப்போ அவர் கோயம்புத்தூரில் இருக்கார். அவர் அடுத்தது என்ன பண்ணுறாரு, இப்போது நம்மக்கிட்ட யாராவது படித்தாங்களோ அவங்க பழகினவர் தானே, இவர் அங்கே இருந்தவர் தானே. இப்போ நீங்கள் இருக்கீங்க இவ்வளோ பேர், என்ன கேட்க முடியாத ஒரு கேள்வி யார்கிட்ட கேட்பீங்க? கூட இருக்கவங்ககிட்ட கேட்பீங்க. அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்கும்போது அவர்கிட்ட வாங்கின வீச்செல்லாம் வைக்காதீங்க, அது தகடெல்லாம் எடுத்து தனியில் விட்டுருங்க. நேற்று நடந்துச்சு இல்லை அது? ஆ, சொன்னாங்க தானே, இருந்தீங்களா இல்லையா? ஆ, ரெக்கார்டாக இருக்குல்ல. அப்போ எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் துணிகிறான்னு பாருங்களேன், எந்த அளவுக்கு கீழ்த்தனமாக போகிறான்னு பாருங்க, எந்த அளவுக்கு கீழ்த்தனமாக போகிறான். ஒரு உபாசனை தகடு எடுத்து தண்ணியில் விடுற அளவுக்கு இந்த பாவத்தை நீ எங்கே போய் தொலைக்க போற? ஆ, விடுறதா இருந்தால் அவர் விட வேண்டியது தானே, விடுறதா இருந்தால் அவர் விட வேண்டியது தானே, முறையை விட வேண்டியது தானே, பண்ணலாம் இல்லை, கரெக்ட் தானே, அவர் சொல்றது கரெக்ட் தானே. இந்த மாதிரி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நான் இங்க இருந்து சராவதி நதிக்கு போயிருக்கேன். சராவதி நதிக்கு போயிருக்கும் போது அங்க ஒருத்தர் வர, அதான் நேற்று சொன்ன நினைக்கிறேன், வந்தாரு, எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தாரு என்ன சுத்தி சுத்தியும். என் மனைவி பார்த்து, யாரும் உங்களை பார்த்துட்டே இருக்காங்கன்னாங்க. யாருமா அது, யாரப்பா என்னப்பா வேணும்ன்றேன். ஐயா நீங்களாயா, இந்த மாதிரியா, இந்த மாதிரியா, நீங்க ஒசுரா தானே ஐயா அப்படின்னு, அங்கே இவ்வளவு தூரம் வந்து உங்களை பாப்பனு யோசிச்சு பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கூட நின்று எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவரு சொல்றாரு, நான் ரெக்கார்டிங் கூட இருக்கு இதுல, அவர் என்ன சொல்றாரு, நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன், உங்கள் சிஷியரை ஒருத்தர் அங்கே இருக்கார்லாம், அவரை போய் பார்த்தேன், அவர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, இவ்வளோலாம் ஏமாந்தேன் பண்ணுறேன், நான் உங்கள் சிஷியர்ன்றதுனால தான் போனேன், போயிருக்க மாட்டேன், உங்கள் சிஷியர்ன்றதுனால தான், ரொம்ப பேர் சொல்கிற ஒரு வார்த்தை, உங்கள் சிஷியர்ன்றதுனால தான் போனேன், எல்லாம் போயிருக்க மாட்டேன். அப்போ எங்கள் சிஷியர்ன்ற ஒரு வார்த்தைக்கு எவ்வளோ மரியாதை இருக்குன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒசூர் ஜோதிப்படத்தில் படித்தோம் அப்படின்ற வார்த்தைக்கும் ஒசுராருடைய சிஷ்யர்ன்ற வார்த்தைக்கும் இவ்வளோ மரியாதை இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் போனீங்களா? பேசுனீங்க அந்த பாவத்தை எல்லாரும் அனுபவிச்சுதான் பாவணும். அவருக்கு பொண்ணாடி கிடையாது, புள்ள கிடையாது, கல்யாணம் ஆகல, அதனால இன்னும் அனுபவிக்கல. இருந்தாருன்னா அனுபவிச்சிருப்பாரு. ஏன் நம்ம அதெல்லாம் பேசுவானே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாருமே அந்த பாவத்தை அனுபவிக்காதீங்க. வாழ்க்கையில நிம்மதி என்று திருப்பி இருக்கவே இருக்காது. முதல்ல பேசணும் பாருங்க, ஒரு நபருக்கு அந்த நபருக்கு என்ன நடந்துச்சு அது நடந்துடும். இப்ப நான் ப்ரூவ் பண்றேனே, ஏன் அவ்வளவு தூரம் போனோம், என் செல்லு கொடுப்பா. இந்த வாழப்பாடியில மணின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களே, நான் சொல்லியிருப்பேன் அடிக்கடி என்னோட வீடியோஸ்ல, வாழப்பாடி மணி என்னுடைய சிஷியர், பட் அவர் வந்து எனக்கு வழி காமிச்சாரு, ஒரு இடத்துல மைக் அடிச்சது, அவரும் நானும் உட்காந்து சோழி போட்டு பார்த்தோம். இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? பார்த்தீங்க இல்லையா? நான் இப்போ அவருக்கு தான் ஃபோன் பண்ணுறேன். ஏன் இதை நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குன்னா, உங்களுடைய வாழ்க்கையிலும் இதே தான் நடக்கும் மறுபடியும். என்னங்க மணி, சொல்லுங்க சாமி, என்ன பண்றீங்க? ஒன்னும் வரல சாமி, போனா சரி இருக்கிறேன்.
சும்மா தான் இருக்கியா? சரி, ஒரு விஷயம் என்னன்னா, கிளாஸ் நடக்குது நடத்துறோம் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல உன்னோடது பார்த்துட்டு நான் உனக்கு போன் பண்ணி திட்டினேன். இதை நீ பண்ணலாமாடா, அந்த தீட்சை நீ வாங்கிருக்கியாடா, வாங்காம எப்படா பண்றேன் கேட்டனா கேக்கலையா? நான் கேட்டனா கேக்கல, நீ போட்டிருந்தியா போடலையா? நீ போட்டிருந்த, அதுக்கு நான் கேள்வி கேட்டனா இல்லையா? வேற ஆள் நடத்துறாங்க, நான் போட்டிருக்கேன். உனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைங்க, நான் வேற யாரும் நடத்துறாங்க, அதனாலதான் போட்டிருக்கேன் சொன்னேன், கரெக்டா? ஆனா அது சொல்லி ஒரு 2 மாசத்துக்குள்ள போன் பண்ணி நான் காசி ராமேஸ்வரத்துக்கோ அல்லது உங்க இடத்துக்கோ வந்துடுறேன், எனக்கு பொண்டாட்டி வேணா புள்ள வேணா, அவங்களே என்ன போ சொல்லிட்டாங்க வீட்டை விட்டு. சொன்னியா சொல்லியா? இல்லடா, சொன்னியா சொல்லியடா? வேற எங்க பேசிட்டு இருக்க போல பக்கத்துல நீ? அப்படியா? சரி சரி, பாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இது ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, சொன்னியா சொல்லியா? என்ன பண்ண இப்ப காசிக்கு போனது? புரிஞ்சுக்கிறதுல கேக்குறதுல சொன்ன வார்த்தையை கேட்கணும்னு அதனாலதான் சொல்றது உங்களுக்கு. பதினேழாம் தேதி வா. விஷயம் புரியுதா? இவர் கிளாஸே போடல, கிளாஸ் போடுறதுக்கு உதவி பண்றாரு. இவர் கிளாஸ் போடுறாரு, இவருக்கு உதவி பண்றாரு அவரு. அதுக்கு என்ன ஆயிடுச்சு? மனைவி வேணா, பொண்டாட்டி வேணா, புள்ள வேணா, யார வேணா எனக்கு, அவங்களே என்ன போ சொல்லிட்டாங்க. புரியுதா? யார வேணா எனக்கு, பொண்டாட்டி வேணா, புள்ள வேணா, எதுவும் வேணாம். நான் என்ன பண்றேன், காசி ராமேஸ்வரத்துக்கு போயிடுறேன், இல்ல உங்க ஜோதி படுத்த இடம் கொடுத்துருங்க, வந்து தங்கிடுறேன். இந்த சூடு காலத்துக்கு மறையுமா? எனக்கும் என் மனைவிக்கு இந்த மாதிரி ஒரு சண்டை ஆச்சு. இந்த சண்டையின் காரணமாக நான் பண்டாடியை விட்டு ஊரை விட்டு காசி ராமேஸ்வரத்துக்கு போறதுக்கே நினைச்சிட்டேன். என் குருநாதரோட போயிட்டு சரணாடி எவ்வளவு அன்னோன்யமா அதுக்கப்புறம் பண்டாடி கூட இருந்தாலுமே அது மறையுமா? இந்த பாவம் நம்மளுக்கு தேவையா? அதான் கேள்வி. தேவையில்லை, ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் புரிஞ்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து என் சுயநலத்துல கூட சொல்லியிருக்கலாம், நான் கத்துக் கொடுக்கறத தவிர வேற யாரும் கத்துக் கொடுக்க கூடாது அப்படின்னு நான் நினைச்சிருந்தா உங்களுக்கே நான் கத்துக் கொடுக்கணும். ஒரு விநாயகர் பண்டிகைக்கு, இந்த வருஷம் விநாயகர் பண்டிகைக்கு 14,90,000 ரூபாய் கையில இருந்து போட்டு விநாயகர் பண்டிகை நான் பண்ணிருக்கேன். 14,90,000 ரூபாய் அந்த நோட்டு புத்தகம் இங்கதான் இருக்கு, கணக்கு நோட்டு புத்தகம். 1 ரூபாய் எங்கேயுமே வாங்காம எல்லாமே கையில இருந்து போட்டு பண்ணிருக்கேன். அன்னதானங்கள் அகத்தியர் ஆன்மீக சங்கத்துல இருந்து ஒரு 50,000-60,000 ரூபாய் கலெக்ஷன் ஆச்சு. நேத்து ஒரு 50,000 ரூபாய் உங்க கண்மணி எடுத்து வந்து கொடுத்தாரு, என் தம்பி. அவர் என் தம்பி தான், அவன் ரெண்டு பேர் வந்தாங்கல்ல, ரெண்டுமே என் தம்பி தான், ரெண்டு பேரும் என் தம்பிங்க தான். புரியுதா? அந்த காசு கொடுத்தவனும் என் தம்பி தான், கூட வந்தவனும் என் தம்பி தான். அப்போ விநாயகர் பண்டிகையில் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா கொடுக்க முடியல, நேற்று எடுத்து வந்து கொடுத்தான். புரியுதா? 50,000 எடுத்து வந்து கொடுத்தான். அந்த மாதிரி அவ்வளோ காசு போட்டு செலவு பண்ணுறவனுக்கு கேவலமாக பேசக்கூடாது, இலக்காரமாக பேசக்கூடாது. உங்களுக்கு 100 வயசு, அவர் தான் ஃபோன் பண்ணுறாரு. அது மாதிரி பேசுகிறவங்களுக்கு இது ஒரு காசா? கிளாஸ் எடுக்கிற காசு ஒரு காசா? சும்மா சாதாரணமாக செலவு பண்ணுறேன், எதுக்கு விநாயகர் பண்டிகைக்கு 14,90,000 ரூபாய் கையிலேருந்து போட்டு செலவு பண்ணுறேன். இப்போ இது ஒரு விஷயமா இருக்குமா? அப்போ காசு விஷயம் கிடையாது, எனக்கு மட்டும்தான், நான் மட்டும் தான் சம்பாதிக்கணும்னு நினைக்க கிடையாது. புரியுது? அப்படின்னு நினைச்சிருந்தா உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்காம நான் மட்டுமே சம்பாதிச்சுட்டே கடைசி வரைக்கும் போயிருப்பேன். அதுவும் விஷயம் கிடையாது. நான் உண்மையா இருக்கேன், நேர்மையா இருக்கிறேன், இன்னைக்கும் சொல்றேன். உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கறது கலை வளரணும். இந்த கலை உலகம் இப்போ இன்னைக்கு 2014 ஆரம்பிச்சேன் பா, நான் யூடியூப் 2014 அப்ப எத்தனை மாதிரி சேனல் இருந்துச்சுன்னு பாருங்க. கிடையாது, கிடையாது. நீங்க செக் பண்ணி பாருங்க, யாருமே முகத்தை காமிச்சு மாந்திரிகன் ஒருத்தர் போட கிடையாது. நீங்க யார வேணா இயர்ஸ் எடுத்து பாருங்க. யூடியூபும் ஃபேமஸ் கிடையாது, மாந்திரிக வீடியோஸ் போட்டிருந்தாங்க, முகத்தை மறைச்சு தான் போட்டிருந்தாங்க, வாய்ஸ் மட்டும் தான் வந்துட்டு இருந்துச்சு. 2014 நான் எப்போ தைரியமா முகத்தை காமிச்சு நான் போட ஆரம்பிச்சனோ அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் 2 டைம் என்னோட அக்கௌண்ட் ஆக்ட் பண்ணாங்க, யூடியூப் அக்கௌண்ட் 2 டைம் ஹேக் பண்ணாங்க, அதுவும் நடந்துச்சு. புரியுதா? அப்போ இதை வளர்க்கறது நான் முகத்தை காமிச்சு போட்டதுனாலதான் இவ்வளவு வளர்ந்து வந்திருக்குது. என்னால அதை அடிச்சு சொல்ல முடியுது, தான் உண்மை, அதுக்கு ஆதாரமும் இருக்குது, யூடியூப்ல இருக்கு, போய் பாத்துக்கலாம். அப்ப எதையும் நான் வளர்க்கணும் தான் நினைக்கிறேனே தவிர இது காசுக்காக நான் பண்ண கிடையாது. ஆனா இது
கத்துக்கிட்டு போய் நீங்க பலருக்கு கத்துக் கொடுக்கறத நிப்பாடிடுங்கன்னு தான் சொல்றேன். ஏன்னா அது உங்களை விட்டு போயிடும், உங்களுக்கும் சாபத்தையும் கொடுத்துரும். அப்படி உங்களுக்கு கத்துக் கொடுக்குற ஆசை இருந்தா நானே சொல்றேன், என் கூட வாங்க, நானே கூப்பிட்டு போறேன். அந்த தீட்சையை நான் வாங்கி கொடுக்குறேன், மடாதிபதி தீட்சையை வாங்கி கொடுக்குறேன். அதுக்கான ஏற்பாடுகளும் நானே செய்யறேன். செய்யாம செஞ்சு பாவத்தை சம்பாதிச்சாதீங்க. இப்ப அவர் சொன்னார்ல, என்ன கூப்பிட்டாரு 30,000 ரூபாய் கிளாஸ்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னார்ல, அப்ப அந்த பாவத்தை எங்க போய் கழுவாரு? பாவன்றது ஒன்று இருக்குல்ல, அது எங்க போய் கழுவாரு? அது ஒரு விஷயம் இருக்குல்ல, புரியுதா? பார்த்துக்கணும் இதெல்லாம், சரியா? ம்